நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவ்வளவு எளிதாக மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அது இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்க மற்றவர்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க செய்ய தவறு, அதே தீர்ப்பை தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்களை ஒரு அளவுகோலை வச்சு அளப்போம், ஏழைக்கு ஒரு அளவுகோல், பணக்காரங்களுக்கு ஒரு அளவுகோல், உள்ளவங்களுக்கு ஒரு அளவுகோல், இல்லாதவங்களுக்கு ஒரு அளவுகோல், மனுஷர்கள் அளவுகோல்கள் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம எப்படி மற்றவர்களை ஒரு அளவுகோல் வச்சு அளக்கிறோமோ அதுபோல் தேவன் நம்மையும் அவர் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கிறோமோ அதே அளவுகளை தான் அவர் நமக்கு என்ன செய்வாரு, உபயோகப்படுத்துவோம். அதனாலதான் நாம் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பிலும் கவனமாக இருக்க வேண்டும், மற்றவர்களை அளக்கிற அளவு அதுவும் கவனமாக இருக்கணும். சொன்னா தேவன் அதுதான் நம்மை அவர் அளக்கக்கூடிய அளவுகோலாகவும் என்ன செய்யும். இங்கே ஒரு ரெண்டு சகோதரர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணிலே ஒரு பெரிய ஒரு மரக்கட்டை, அதை தான் உத்தரம் என்று சொல்லுகிறார். ஒரு மரத்தினுடைய ஒரு சின்ன பெரிய துண்டு கிடக்கிறது. ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கிறான், அந்த சகோதரன் தன்னுடைய உடன் சகோதரனுடைய கண்களில் இருந்து துரும்பை போய் என்ன செய்கிறான், அவன் பார்த்துவிட்டு நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், மாயக்காரனே, அவர் சொல்ற வார்த்தையை பார்க்கிறேன். என்ன அர்த்தம், முதல்ல உன் கண்ணிலே உத்தரம் இருக்கிறது, ஒரு பெரிய உன் கண்ணை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பொருள் உன் கண்ணை அழுத்தி கொண்டு இருக்கிறது, முதலில் நீ அதை எடு, அதற்கு பின்பதாக உன் சகோதரன் கண்ணிலே ஒரு சிறிய துரும்பு தான் கிடக்கிறது, அதற்கு பின்பதாக நீ அதை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த இடத்துல மற்றவருடைய குறைகளை, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களை இயேசுவானவர் கடிந்து கொள்ளுகிறதை நாம் என்ன செய்கிறோம். அதாவது லேவியராகும் 5:17 நீங்க வாசிக்கிற போது அதுல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய நீதியை அவன் அறிந்தோ அறியாமலோ மீறிவிட்டால், அவன் அறிந்து செய்தாலும் அவன் அறியாமல் செய்தாலும் அது குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டுமா, பலி செலுத்த வேண்டும். நாம் கூட நம்ம அன்றாட ஜபங்களை ஜபிப்போம், எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறை என்ன செய்யும், மன்னித்தோம். இதே நம்முடைய உடல் சகோதரர்களோ சகோதரிகளோ ஒரு தவறை செய்து விட்டு நான் தெரிஞ்சோ தெரியாமல் தப்பை செஞ்சுட்டேன், நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஈஸியில நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவங்க தெரியாமே செஞ்சிருந்தா கூட நீ தெரிஞ்சுதான் செஞ்ச, நீ வேணும்னா செஞ்ச அப்படின்னு என்ன செய்வோம், குற்றப்படுத்துவோம். அப்படி இல்லை, இல்ல தேவன் நாம அவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிற போது நம்ம எப்படி அவர் குற்றவாளிகளா தீர்க்கிறது இல்லை, நாம் தெரிந்து கூட செஞ்சிருக்கலாம், ஆனா நாம் ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ செஞ்சிட்டேன், நீ மன்னிச்சிருந்த அப்படின்னு சொல்லுகிற போது அவர் என்ன செய்கிறார், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபடுத்தவராக இருக்கிறார். அதனாலதான் ஒரு மனிதன் தவறு செய்தால், அவன் அறிந்தோ அறியாமலோ செய்தால், அவன் குற்றம் செய்தால் அவன் குற்றவாளி தான், ஆனால் அவன் என்ன செய்வான், தேவ சந்நிதியிலே பலி செலுத்தி குற்ற நிவாரண பலியை செலுத்தி அவன் அதிலிருந்து என்ன செய்யணும், மீட்கப்படும். பழைய ஏற்பாடு, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி, நம்ம ஒன்றியவனில் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் குற்றங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 30:10 ரோமர் 14:4 சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மற்றவர்களுடைய வேலைக்காரர்களை என்ன செய்யக்கூடாது, குற்றவாளியாக்க கூடாது. ஏனென்றால் ஒரு முதலாளிக்கு ஒருவன் வேலை செய்கிறான், இன்னொரு மனிதன் அவனிடத்துல போய் அவனுடைய முதலாளியிடத்துல அவன் மேலே குற்றம் சொல்வானால் அந்த மனிதன் என்ன செய்வான், அந்த அவன் செய்த குற்றத்துக்கு அவனுடைய எஜமான அவனுக்கு தண்டனை கொடுத்து விட்டால் அவன் என்ன செய்வானா, எவன் தன்னை குற்றச்சாட்டு அந்த மனிதனை அவன் சபிப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னொன்னு, ஒரு எஜமானுக்கு விரோதமா ஒரு வேலைக்காரன் தவறு செய்தா அது லாபமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் அது எஜமானை சேர்ந்தது, அவர் பார்த்து கொள்வார். அந்த எஜமான் என்ன செய்வாரு, அந்த லாபமோ நஷ்டமோ அது அந்த எஜமானுக்கும் இந்த வேலைக்காரனுக்கும் உரியது. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கூட சில குறைகள் தவறுகள் செய்கிற போது நம்மை வந்து பரிசுத்தப்படுத்துவதும் நம்மை நீதிமான்களாக்குவதும் நம் தேவனுடைய கையிலே இருக்கிறது. அதைத்தான் அவர் நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கிற போது தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர், என்னை யார் குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறார், நிருபங்களில் எழுதுகிறார். அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாய் மாற்றி இருக்கிற போது நம்ம இந்த உலகத்திலே யாராலும் என்ன செய்ய முடியாது, குற்றவாளியா தீர்க்க முடியும். அப்படி நம்மை அவர்கள் குற்றவாளியை தீர்த்தால் அவர்கள் நம்மை ரட்சித்தவரை என்று சுத்திகரித்த தேவனையே அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கிறதாக பொருள். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிற போது மத்தேயு 12:36-37 நாம் பேசுகிற வார்த்தைகள் இருப்பாங்க, நம்முடைய வார்த்தைகளை நம்மை குற்றவாளிகள் என்றும் அல்ல என்று சொன்னால் நீதிமான்கள் என்றும் தீர்க்கிறது அப்படின்னு எழுதப்பட்டது. அந்த வசனத்தை படிச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன வார்த்தை என்னன்னா, சில நேரத்துல நாமே நம்ம குற்றவாளின்னு சொல்லுவோம், சில நேரம் நாமே நம்ம என்ன செய்வோம், நீதிமான் சொல்லுவோம். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமா சொல்லணும் பேசணும். ஏன் கேட்டீங்கன்னா, நம்முடைய வார்த்தைகளே நம்ம செய்கிற நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் கோர்ட்ல போய் ஒரு மனுஷன் தவறே செய்யாதவ வாய் தவறி நான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டா அங்க நீதிபதி என்ன செய்வாரு, அவனை குற்றவாளி அப்படின்னா அவனே ஒத்துக்கொண்டான், அவன் ஒத்துக்கொண்ட அப்படின்னால் அவனுக்கு என்ன செய்வாங்க, தண்டனை கொடுத்து விடுவான். அதனாலதான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்மளை குற்றவாளிகள் என்றும் நம்மளை நீதிமான்கள் என்று இயேசு சொல்றாரு. அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை நீதிமான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் பாவி பாவின்னு சொல்லக்கூடாது, நான் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வார்த்தை வந்து நம்மளை குற்றவாளி ஆகிடும். ஆனா நம்ம நீதிமான் நீதிமான் சொன்னா அந்த வார்த்தையை நம்மளை நீதிமானாக என்ன செய்யும், ஏனென்றால் பேசுகிற நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு அதுல என்ன இருக்கிறது, அதுல உயிர் இருக்குது. அதனாலதான் மரணமும் ஜீவனமே நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அது பிரியப்படுதலுடைய கனியை புசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யோபு புஸ்தகம் 9:20 இதே போன்ற ஒரு காரியத்தை வாசிக்கிற அப்படின்னா, நம்மை நாம் நீதிமான் என்று சொன்னாலும் நம்முடைய வாய் நம்மை குற்றவாளியாக சொல்லும் என்று சொல்லி யோபு சொல்றார். யோபுனுடைய மனம் அவரை நீதிமான் என்று சொன்னாலும் அவர் சொல்லுகிறார், என் வாய் என்னை குற்றவாளியாக என்னை சொன்ன. இப்ப அந்த வாயை எவ்வளவு கவனமா நீங்க பேசணும் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை சுத்தமாக்கி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் பாவி 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 குற்றவாளி குற்றவாளி என்று சொல்லி அப்படியே சொல்லி நாம் என்ன சேர்ந்து கொடுக்குறோம், தேவனுடைய அன்பை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. இதுல கொஞ்சம் கவனமா. அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 13:4 வாசிக்கிற போது தேவன் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்தை குறித்து சொல்கிறார், இந்த ஊரிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததினால, ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு பெரிய கோபுரம் விழுந்து அநேக மனிதர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சம்பவங்களை சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, அந்த ஜனங்கள் கோபுரம் விழுந்து இறந்ததினால் மற்ற எல்லாரை பார்க்கலும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அப்படி அல்ல என்று சொல்வார். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பாதிருந்தால் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்னு சொல்வார். அப்போ நீங்க கொரோனா வந்து நம்ம கண்காணி எத்தனை பேர் மறித்து போயிட்டாங்க, உடனே நம்ம அவங்க பெரிய பாவிகள் மறித்து போயிட்டாங்க, நாம நீதிமன்ற உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு வந்த
அந்த கொள்ளை நோயின் தாக்கம் நம்மை பாதிப்பதற்கு எவ்வளவு நேரம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் சொன்னாரு, மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அவர்களின் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களோ, நீங்களும் மனம் திரும்பாமல் இருந்தால் அப்படியே கெட்டு போவீர்கள். என்ன அர்த்தம்? ஒரு அழிவு தேசத்துல ஏற்படுது, ஒரு இனத்தின் மேல் அழிவு ஏற்படுது, ஒரு குடும்பத்தின் மேலே தேவ கோபாக்கினை ஏற்படுகிறது அப்படின்னா மற்றவர்கள் என்ன செய்யணும்? தன்னை சீர்படுத்திக் கொள்ளணும், தன்னை சீர்தூக்கி பார்க்கணும். தேவ வசனத்துக்கு முன்பாக, வல்லமைக்கு முன்பாக நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மற்றவர்களை நியாய தீர்த்து கொண்டிருந்தால் தேவன் நம்மையும் நியாய தீர்ப்பார் என்பதை அவர் நியாய தீர்க்கும் போதுதான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அடுத்ததாக லூக்கா 23:32-39 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அவருடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் ரெண்டு குற்றவாளிகள், அவர்கள் கள்ளர்கள் எழுதப்பட்டிருக்கு, சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்தார். அந்த கள்ளர்கள் கூட என்ன செய்தார்களா, அவரை இழந்தார்கள் அப்படின்னு ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதிலே ஒருவர் அவருடைய முதல் வார்த்தையை கேட்ட பின்பு அவன் மனம் கசந்து தன்னுடைய குறையை உணர்ந்தான். ஆனால் மற்றவன் என்ன செய்தானா, அவரை இகழ்ந்து கொண்டிருந்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் ரெண்டு பேருமே யாரு, திருடர். அவன் செய்த தண்டனைக்கு அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் தண்டனை கொடுத்திருக்கு கவர்மெண்ட், அவனுக்கு சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த தப்பும் செய்யாம சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. நல்லா கவனிங்க, அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட மற்றவனை இகழக்கூடிய ஒரு ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. நம்ம யாரை இகழுகிறோம், யாரை பரியாசம் பண்ணுகிறோம், யாரை நிந்திக்கிறோம்? வானத்தை பூமி படைத்த தேவன் இந்த இடத்துல மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, எனக்கு சேர்த்துதான் அவர் ரத்தம் சிந்துகிறார் சொல்லி அவருடைய ரத்தத்தை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் அவன் அவரை இகழ்ந்தான் அப்படின்னு நீங்கள் நான் வாழ்ந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, சாகும் போது கூட தன்னுடைய தவறை உணராமல், தன் குற்றத்தை உணராமல் மற்றவனை குற்றவாளி இருக்கிறான். ஒரு மனுஷன் சாகும் போதுதான் தெரிந்த வேண்டாமாங்க, அப்போ அவங்க என்ன செய்கிறான், மற்றவனை எழுகிறான், மற்றவனுடைய குற்றத்தை தான் பார்க்கிறான். ஆனால் இன்னொரு கல்லன் சொல்கிறான், நாம் செய்த தண்டனைக்கு, அதாவது நாம் செய்த காரியங்களுக்கு தக்கதான தண்டனையை நாம் பெற்றிருக்கிறோம், நாம் செய்த காரியங்களுக்கு தக்கதாக நமக்கு தண்டனை கிடைத்தது, ஆனால் இவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி இயேசு குற்றமற்றவர் என்கிறதை அவர் பேசின வார்த்தையில் இருந்து அவன் நினைச்சுகிறான். அங்கே உணர்ந்து அந்த இடத்துல இயேசுவை அவன் தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவனுடைய பரதேசில் அவரோடு கூட அந்த நாளிலே செல்லும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இதாங்க நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கூட நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கூட நம்ம தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் காலாகாலமாய் நித்திய நித்தியமாய் அக்கினியிலே அநேக மனிதர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்க வீம்பு பேசணும், எங்க வீராப்பு பேசணும் அப்படின்னு அறிந்தம நடக்கணும். தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், அவரிடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். யோவான் 18 இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம், 30 இயேசு கிறிஸ்துவ பிலாத்து இடத்துல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அவரை விசாரிச்சுட்டு, இவர் மேல எந்த குற்றமும் இல்லையே, எதுக்காக நீங்க இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க, இவர் என்ன குற்றம் பண்ணா அப்படின்னு கேட்டது போது அவர் சொல்றாங்க, இவன் குற்றவாளியா இராவிட்டால் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு இவங்க சொன்ன பதிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர்கள் எந்த குற்றம் என்ன செய்யல நிரூபிக்கப்படுது. அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, குற்றம் செய்யாதவர்களே கூட குற்றவாளிகளாக்கி விடுவார்கள். அவர் மரணத்துக்கு ஏதுவா எதுவுமே செய்யல, ஆனால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி என்ன செய்தது இந்த உலகம், இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்கும்படி அந்த ரோம அரசாங்கத்தை அவை அந்த உலகம் என்ன செய்தது கேட்டுக்கொண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டதுதான். நம்ம யாருக்கு விரோதமா எதுவும் செய்யாட்டா கூட சில நேரங்கள்ல நம்மளை ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலங்கள் என்ன செய்வாங்க, குற்றவாளிகள் கூண்டலை கூட நிறுத்தி விடுவார்கள். நம்ம
संभविक
நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஆசீர்வாதம்.